வயனு குட்டி தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சின்ன பிள்ளையில தவழ்ந்து விளையாடுவாங்க, வயனு குட்டி வந்து வேற எதையோ தேடி தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. என்னடாச்சு? இந்த சைடில் ஒரு லாங் சோஃபா இருக்குது, இந்த சைடில் இருக்கிற சோஃபா ரெண்டு சோஃபாவை சிங்கிள் சோஃபாவை வந்து சேர்த்து விளையாடிட்டுருக்காங்க. என்னப்பா விளாடுற? பிரின்சஸ் விளையாட்டு விளாட்றாங்களாம். பிரின்ஸ் எங்கள் அத்தா நான் ரொம்ப நேரமாக காணும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன் என்ன பண்ணுறீங்க? ஃபிஷ் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களா? இன்னைக்கு நல்லா இருக்குமா? நம்பி சாப்பிட்லாமா? நல்லா சாப்பிட்லாம். கேஸ் இல்லையாவா? அடுப்பு இருக்காவா? கேஸ் இருக்காவா? கேஸே ஆன் பண்ண தெரியல, அடுப்பு இருக்காவா? ஆனால் சமைக்கிறாங்களாம். சரி ஓகே பார்க்கலாம். சரி ஓகே, ஏதோ பண்ணுறாங்க. வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு. என்னங்க போடுறீங்க? பெப்பரா? பெப்பர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருப்பீங்களா? ஒரு ஸ்பூன் பெப்பர், ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. சில்லி நார்மல் சில்லி இல்லை, காஷ்மீரி சில்லி போடணும். அப்போ தான் வந்து ஒரு கலராக இருக்கும். ஓகேயா? இது வந்துட்டு நம்ம நார்மல் சில்லி பவுடர், ஹோம்மேட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு. என்ன காரிண்டர்? ஆமாம், நீங்கள் ஏன் ஒரு சமையல்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம இல்லை, நானே இன்னைக்காவது ஒரு நாளைக்கு ப்ரெஸ் பண்ணணும், ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஜீரகம். சரி ஓகே, நான் என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லிடுறவா. பெப்பர், காஷ்மீரி பவுடர் ரெண்டு ஸ்பூன், கலருக்காக காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கொரைண்டர் பவுடர், அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரா. இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஐயோ, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூணு வாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க. நம்பி சாப்பிடலாமா? இன்னைக்கு எங்க அதுக்கார நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கு மேல வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லாக புகஞ்சிரும், அது வந்து வாட வரும், திட்டு வாங்கணும். அதனால ஆஃப் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இது என்ன பண்ணுமே, இப்படி கலந்துடலாமா? இல்லை இல்லை இல்லை, அப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சணும். காய வைக்கல, ஆற வைக்கணும். சாரி, ஆற வைக்கணும். இப்படிதான் காரம் வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூக்கை முடிக்கணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. காய வச்சு. சரி ஓகே, ரைட்டு. எல்லாத்தையும் வறுத்து இருமல் வர வச்சுட்டாங்க. இது கலந்து விட்டுட்டு இது ஆறுனது கிரைண்ட் பண்ணணுமா. மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டு அதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெமன் ஊத்துனீங்களாங்க? என்ன இதை சொல்லவே இல்லை. லெமன் லைட்டா ஒரு டிரா போட்டோம், நமக்கு எவ்வளவு வேணுமோ அதே சொல்லுங்க. ஓகே, லெமன் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா நீங்க லெமன் ஊத்திக்கோங்க. ஆனா எனக்கு பிடிக்காது, அதனாலேயே அத்தா வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா இருக்காது. லெமன் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனாலும் நான் சாப்பிடுவேன். சரி ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க. நம்ம எப்போ சாப்பிட்றது? ஓகே, இந்த ஃபிஷ்டில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க. ஓகே, இதே மாதிரி மசாலாலாம் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி வைப்பீங்களா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதுமா? போதும், 60 மினிட்ஸும் போதும். ரொம்ப வேண்டாம், ஒன் ஹவர் போதும். இல்லை, 60 மினிட்ஸ் கரெக்டாக. 60 minutes, 60 minutes, 30 minutes. மினிமம் வந்து ஒரு 20 to 30 minutes வந்து அதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. வயனுக்குட்டி என்ன பண்ற அப்படின்னு பார்க்க போற கேப்ல ஃப்ரிட்ஜில் இருந்து ஒருத்தங்க நமக்கு தெரியாம ஃபிஷ்ஷை எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி போகிறேன். திருப்பி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லாயிருக்கு.
நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை இங்கே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போய் சூப்பராக சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.